பிக் பாஸ் நான் பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஏன்னா நிறைய பெட்டியில் உங்ககிட்டயே கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னுடைய பிக் பாஸ் ஒன்றை கூட நான் பார்த்ததில்லை. ரிலீஸ் அன்னைக்கு உடனே பார்க்கக்கூடிய படம் கமல் சார் படம், அதுக்கு பிறகுதான் ரஜினி சார் படம் பார்ப்பேன். அது முன்னாடி இருந்தது எப்போ இந்த தீபாவளிக்கு என் தலைவன் படம் வரலையா அப்படின்னு. 2004 வந்து அட்டகாசம் தல தீபாவளியா இருந்துச்சு, 2005 சிவகாசி வந்திருக்கு. ஸோ தீபாவளி அப்போ உங்களை வந்து ஸ்கிரீன்ல பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு? நான் தீபாவளி எனக்கு தியேட்டருக்கு போகவே இல்லை, உங்க படம் பார்க்கவும் போகல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நானும் அஜித் சார் என் ஒய்ஃபை கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க எல்லா முன்னாடியில் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஊருக்கெல்லாம் தலை தீபாவளி வருது எனக்கு தான் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த டைமில் கல்யாண டைமில் வந்து பயங்கர பிஸி, ஆனால் தலை தீபாவளிங்கிற அந்த ஒரு வருஷம் மட்டும் 18 படம். இன்னொன்று வந்து ரயில் வெடின்னு ஒன்று வரும், இந்த ஜன்னல்லேருந்து தீப்பெட்டியை கட்டி விட்டு இந்த தீப்பெட்டி மாதிரி இருக்கும் அந்த வெடி, அதில் கீழே இங்கே பற்ற வச்சிங்கன்னா சரண் அங்கே போகும் ட்ரெயின், அந்த இப்போ இருக்க புல்லட் ட்ரெயின் கீழே போகும், அது திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுச்சு ஜன்னல் வழியாக கிச்சனுக்குள்ளே. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் தான் உங்கள் வையாபுரி பேசுகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல பேசுகிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. முழுசும் நீலமாயிட்டா டைப்பர் ஈரம், நீலம்னா ஈரம் தான். புதிய ஸ்னகி கோல்ட் சுசு மீட்டருடன் முழுசும் நீலமாயிட்டா டைப்பர் ஈரம் ஸ்னகி கோல்ட். பொதுவாக சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விசேஷத்தில் நம்ம தீபாவளி பொங்கல்னால் படம் ரிலீஸ் ஆச்சு நல்லாயிருக்குன்னு ஆசைப்படுவாங்க. தீபாவளி அன்னைக்கு குமுதத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறது, குமுதத்தோடு பகிர்ந்துக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். என்ன ஒரு 2-3 வருஷமாக தீபாவளி பெருசாக கொண்டாடல யாரும், பட்டாசு வெடிக்கிறது அது இதெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ வந்து அந்த கொரோனாங்கிறனா அதெல்லாம் இல்லை, ஆனால் வெடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ நம்ம அந்த டைம் கட்டுப்பாடு அதெல்லாம் நல்ல விஷயம், ஏன்னா பொல்யூஷனுக்காகத்தான் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இருந்தாலும் பசங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, என்ன மழை கண்டிப்பாக நமக்கு தேவை, என்னடா அதையும் சொல்கிறான் இதையும் சொல்கிறான், மழை கண்டிப்பாக நமக்கு தேவை. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு நாளைக்கு மட்டும் மழை இல்லாமல் நல்லா இருந்தால், மழை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பசங்க எல்லாரும் ஆசைப்பட்றாங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா இப்போ இவங்க எல்லோரும் விரும்பி நம்ம ஊரில் சிவகாசியில் நிறைய தயாரித்து புதுசு புதுசாக என்னென்ன விரகங்கள் வேணுமோ எல்லாத்தையும் அனுப்பி அங்கங்கே கடைகளை போட்டு ரெடியாக இருக்காங்க. இல்லை அவங்க வியாபாரமும் கெடாமல் குடிசை தொழிலும் கெடாமல் பசங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. உங்களுக்கும் குமுதம் நேயர்களுக்கும் எனது இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள். சூப்பர் சார். அதாவது தீபாவளி அப்படின்னாலே படங்கள் தான் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயமா ரொம்ப வருஷமா பார்க்கும்போது, அப்படி இருக்கும்போது நீங்கள் செம்மையாக செலிப்ரேட் பண்ணி பார்த்த ஒரு தீபாவளி படம் இது சார்? தீபாவளி தலை தீபாவளி அட்டகாசம் அது வந்தப்பெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா தீபாவளி படங்கள் வந்து நம்ம நடித்து அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். எப்போ தீபாவளிக்கு நம்ம நடித்த படம், அதுக்காக ஹீரோவாக இல்லை, அந்த படத்தில் நம்மளும் பங்கேற்று நடிக்கிற படம் தீபாவளி அன்னைக்கு வருதோ உண்மையில் அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷமான தீபாவளி. சூப்பர் சார். ஆனால் நீங்கள் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது நார்மலாக யங் ஏஜில் எல்லாருமே அந்த படம் போய் பார்க்கறது ஒரு வழக்கம் உண்டு தீபாவளி, அப்போ நீங்கள் அப்படி போய் பார்த்து செலிப்ரேட் பண்ண ஒரு படம் இது சார்? நிஜமாகவே அப்படி ஒரு எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கண்டிஷன், அதாவது உள்ளுக்குள்ளே போய் பேப்பரை கிழிச்சு போட்டு கத்தி ஊற கூட்டி அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த கூட்டத்தோடு போய் கத்துறது, அதுக்கு எனக்கு பதிலாக ஒரு ஆளை விட்டுட்டே இருப்பேன். யாருன்னா என் பையன் போகிறான், அவனுக்கு வந்து தினந்தோறும் தீபாவளி தான், எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரி அவனுக்கு எல்லா ஹீரோவையும் பிடிக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அப்பா இந்த ஒரு படம் மட்டும்தான்ப்பா, நான் வேறு ஏதாவது படம் கட்டுக்கணாப்பா, சிவகார்த்திகேயன் சார் படம் மட்டும்தான், இந்த அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் அவனை கேட்க மாட்டேம்மா. அடுத்து தனுஷ் சார் படம் ரிலீஸ் ஆகும், அப்பா தனுஷ் சார் படம் மட்டும்தான்ப்பா, இதுக்கப்புறம் அவனை கேட்க மாட்டேம்மா. விஜய் பேச இப்படி ஒவ்வொரு ஹீரோக்கள் எந்த படம் ரிலீஸ் ஆகும், இந்த ஒரு படம் தான், இதுக்கப்புறம் நீ கேட்டால் நீ அனுப்ப வேணாம். அதாவது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ என்னை விட மிகப்பெரிய ரசிகன்னா அவன் தான். அதனால் வந்து ரிலீஸ் அன்னைக்கு உடனே பார்க்கக்கூடிய படம் கமல் சார் படம், அதுக்கு பிறகுதான் ரஜினி சார் படம் பார்ப்பேன். ஸோ அடுத்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி சார், இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஸோ கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம நீங்கள் வெடிக்காத பட்டாசே இருந்திருக்கா, கண்டிப்பாக சின்ன வயசில் எல்லாருமே பட்டாசு வச்சுருப்போம், நாங்களும் வெடிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, 2 மணி நேரம் தான் வெடிக்கணும்னு சொல்கிறாங்க, இவ்வளோக்குள்ளே தான் வெடிக்கணுங்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ உள்ள இதெல்லாம் ஓலை வெடி, அப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு இது வெங்காய வெடி வெங்காய வெடி டிசைன் டிசைனாக வரும். இன்னொன்று வந்து ரயில் வெடின்னு ஒன்று வரும், இந்த ஜன்னல்லேருந்து தீப்பெட்டியை கட்டி விட்டு இந்த தீப்பெட்டி மாதிரி இருக்கும் அந்த வெடி,
அதில் கீழே இங்கே பற்ற வச்சிங்கன்னா அந்த ஒரு கயர் மாதிரி அந்த அடுத்த வீட்டு ஜன்னலுக்கு கட்டிடுவோம். அது சடன் அங்கே போகும் ட்ரெயின், அந்த இப்போ இருக்க புல்லட் ட்ரெயின் ஸ்பீடில் போகும். அது திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுச்சு, ஜன்னல் வழியாக கிச்சனுக்குள்ளே. இதை இவங்க பற்ற வச்சுட்டு கடைசியில் என்னை போய் பற்ற வச்சுட்டாங்க, இந்த மாதிரி இவன் தான் பற்ற வச்சான்னு சொல்லி. அதில் பெரிய சண்டை வரவும், நம்ம வீட்டில் தான் பட்டாசு வெடிக்கிறது இல்லையே, நீ எதுக்கு அவங்க பட்டாசு போய் வாங்கி வெடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தது. அதற்கு பிறகு அந்த பட்டாசு மேலே ஈடுபாடு கிடையாது. தீபாவளிக்கு நான் பட்டாசு வெடித்ததே இல்லை. இப்போயும் கல்யாணமாகி இப்போ 22 வருஷம் ஆச்சு, பசங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்போ என் கூட சேர்ந்து ஒரே ஒரு கம்பி மத்தாப்பாவது படிப்பா, ஒரு புஷ்வானமாவது வைப்பான்னு. ஆனால் அப்போ வேறு யாரோ பண்ண தப்புக்காக நம்ம மாட்டினதுனால இப்போயும் நான் அவங்கள இப்போ சொல்லும்போதெல்லாம் பட் ஒவ்வொரு தடவையும் ஒரு சின்ன வெடிவெட்டாக பார்த்துடா பார்த்து அந்த வீட்டுக்கு போயிருப்போம். இந்த சத்தியமாக இன்னமும் அதே கவனம் தான், உங்கள் மேலே பட்டால் கூட பரவாயில்ல நம்ம இது பண்ணிக்கலாம், இன்னொரு வீட்டு மேலே கூரை மேலே பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம். அப்போ நீ தான் வெடிக்க மாட்டேங்கிற, எங்களையாவது வெடிக்க விடுப்பா அப்படிங்கிற அளவுக்கு பசங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஆசைகளுக்காக ஒரு கம்பி மத்தாப்பு, ஒரு புஷ்வானம், ஒரு சங்கு சக்கரம் இதுதான். ஆனால் மற்றபடி சரவடி இதெல்லாம் இதுவரை வெடிச்சதில்லை. ஸோ அழகாக ஒரு விஷயம் சொல்லிங்க சார், இப்போ ஒரு முக்கியமான கேள்வி தான். அதாவது எல்லாருக்குமே தீபாவளி அப்படிங்கிற சின்ன வயசு இருக்கோ பட்டாசு ஆசை இருக்கும், கொஞ்சம் வளரும்போ பட ஆசை இருக்கும், அதுக்கப்புறம் இந்த தல தீபாவளிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம். உங்களோட தல தீபாவளி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அதில் இருந்து ஏதாவது ஸ்பெஷலான மூமெண்ட் ஏதாவது? ஒன்றும் கிடையாது. என்ன தான் சொன்னோன்னே, என் ஒய்ஃபை கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க எல்லா முன்னாடியில் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஊருக்கெல்லாம் தலை தீபாவளி வருது எனக்கு தான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நான் தலை தீபாவளினோட வீட்டுக்கு வெளியே கூட்டு போவாங்க, இல்லை மாமியார் வீட்டுக்கு போவோம், இல்லை மருமக வீட்டுக்கு, அவங்க அங்கேருந்து இங்கே வருவாங்க, நம்ம அங்கேருந்து போவோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த டைமில் கல்யாண டைமில் வந்து பயங்கர பிஸி. அந்த ஒரு நாள் தீபாவளி அணை கல்யாணத்தன்னைக்கு கேப்பு கிடைச்சது எனக்கு பெரிய விஷயம். காலையில் 3 மணி வரைக்கும் ஷூட்டிங் பண்ணிவிட்டு வீட்டோட மாப்பிளை, ஓகே 3 மணி வரைக்கும் ஷூட்டிங் முடிச்சிட்டேன். பஞ்சுன்னு ஒரு படம், மணிவண்ணன் சார் நானும் விவேக் சார் எல்லாம் வாகினி ஸ்டுடியோவில் 3 மணி காலில் போது ஷூட்டிங். எப்பா அவன் காலில் போய் தாலி கட்டணுமியா, பொண்டாட்டிக்கு பதில் ஐயர் கழுத்தில் கட்டிட போகிறான் அப்படின்னு மணிவண்ணன் சார் வந்து கொஞ்சம் முன்னாடி அனுப்புங்க அவரை அப்படின்னு சொல்லி ஒரு 12 மணிக்கு மேலே அனுப்பி வச்சாங்க. மறுநாள் காலில் தாலி கட்டி வீட்டில் ஒன்றை விட்டு இன்னும் ஷூட்டிங். அதை செகண்ட் சண்டே வந்ததுனால அன்னைக்கு இல்லை, 11ஆம் தேதி மறுபடியும் மண்டே காலில் ஷூட்டிங் போட்டேன். அப்படி தான் இருந்தேன் அந்த வருஷம். ஆனால் தலை தீபாவளிங்கிற அந்த ஒரு வருஷம் மட்டும் 18 படம் ஒரே வருஷத்தில். அப்போ தலை தீபாவளிங்கிறது நமக்கு இப்போ இருக்கும் பொழுது காற்றுள்ள பொழுதே தூத்துக்குள்ளிருப்பாங்க இல்லையா, ஆனால் நமக்கு எப்போ வேணாலும் தீபாவளி வரும். நம்ம 2 பேரும் தானே, உன் தலையை நீ பார்த்துக்க, என் தலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே கொண்டாடிக்கிட்டமே தவிர இதை மாமியார் வீட்டுக்கு போயோ இல்லை அவங்கள வர சொல்லியோ கொண்டாடல. அதனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன, எனக்கு இந்த மாதிரி சடங்கெல்லாம் நடக்கலை, தலை தீபாவளிக்கு வரலை அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக 10 தீபாவளி அவங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அது ஒரு ஸ்பெஷலாக தான் இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கே அவர்கள் சொல்லியிருந்தார், இத்தனை வருஷமாக நான் தீபாவளிக்கு நிறையா பேர் படம் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ என் படத்தை நான் தீபாவளிக்கு பார்க்க போகிறேன் அப்படின்னு. இண்டஸ்ட்ரியில் ஒரு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக சொல்லுங்கள் சார், எஸ்கே அவர்களுடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? சிவகாரி மிகப்பெரிய திறமை. ஏன்னா உண்மையிலே நம்ம எல்லோரும் மிமிக்ரி பண்ணுவோம், இன்னொருத்தர மாதிரி நம்ம இரிட்டேட் இது பண்ணுவோம், அந்த காமெடி பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இவர்கிட்ட எல்லா விஷயமும் இருக்குது, டான்ஸ்லேருந்து இப்போ சின்ன பசங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ணுறதுங்கிறது வந்து யாராலையும் முடியாது கண்டிப்பாக. அதனால் சின்ன பசங்களுக்கு முதல்ல ஒருத்தரை பிடிச்சிருச்சுனாலே அவங்க ஈஸியாகவே மார்க்கெட்டை பிடிச்சிருவாங்க. அதனால் இந்த தீபாவளி கண்டிப்பாக எல்லா குடும்பத்துக்கும் எஸ்கேவோட தீபாவளியாக தான் இருக்கும். சூப்பராக சொன்னீங்க. ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சார் ஆடியன்ஸ் கிட்ட அந்த படங்கள், தீபாவளி படங்கள் அப்படிங்கிற கிரேஸ் கம்மியாகுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? தீபாவளிக்கு இந்த படம் வரணும் அப்படின்னு அது முன்னாடி இருந்தது, எப்போ இந்த தீபாவளிக்கு என் தலைவன் படம் வரணும் அப்படின்னு அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாம் வார வாரம் ரிலீஸ் ஆகுதுனால தினந்தோறும் தீபாவளியாக தான் இருக்கு. நான் என் பையனை சொன்னல அந்த மாதிரி, இந்த ஒரு படம் தான், இந்த ஒரு படம் தான், வெள்ளிக்கிழமையான அவங்க எல்லாருக்கும் தீபாவளி தான், அவங்கவுங்க ஹீரோக்கள் நடிக்கும்போது அவங்களுக்கு தீபாவளி, அந்த ஒரு படம் மட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2004, 2005 தீபாவளி எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு தீபாவளி படங்கள் வந்திருக்கு. 2004 வந்து அட்டகாசம் தலை தீபாவளியாக இருந்திருக்கு, 2005 சிவகாசி வந்திருக்கு. ஸோ தீபாவளி அப்போ உங்களை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு? நான் தீபாவளி எனக்கு தியேட்டருக்கு போகவே இல்லையே, உங்கள் படம் பார்க்கவும் போகல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நானும் அஜித் சார் எல்லாம் பிரசாத் லெவலில் பார்த்துட்டு மேக்ஸிமம் தியேட்டரில் போய் பார்க்குற விட அந்த முன்னாடியெலாம் ப்ரிவியூ ஷோ இருந்தது, அதனால் ஈஸியாக அதுலேயே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த தியேட்டரில் வந்து நம்ம அந்த இன்ட்ரோல் டைமில் இல்லை கொஞ்சம் முன்னாடி போய் கமலா தியேட்டரில், அப்போ ரெகுலர் கமலா தியேட்டர், ஆனால் கமலா தியேட்டரில் போவோம், எல்லாருமே தெரிஞ்சவங்க. அவங்க வந்து படம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் போவோம், எந்தெந்த சீன் ரசிக்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க பார்க்குறது. இன்ட்ரோவில் கொஞ்சம் நேரம் இன்ட்ரோல் விட்டதுக்கப்புறம் வெளியே வந்து ஆஃபீஸில் உட்காந்துருப்போம், இன்ட்ரோலுக்கு அப்புறம் போய் கொஞ்சம் நேரம் உட்காருவோம், அப்புறம் வந்துடுவோம் வீட்டுக்கு. கிளைமாக்ஸ் எப்போ எப்படி இருக்குன்னா அந்த மேனேஜர் எல்லோரையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இப்போ நமக்கு நிறையா சேனல் இருக்கு, படம் விட்டு வழியே வரும்போது எல்லாரையும் கேட்டுறாங்க, எல்லாரும் சொல்லிடுறாங்க. ஆனால் அப்போ வந்து ஒரு நம்ம பார்க்கும்போதெல்லாம் அந்த இது கூட ஃபோட்டோ செல்ஃபி கூட கிடையாது. அப்போ ரியாக்ஷன் நம்ம நேரடியாக நம்மளை பார்த்து அவங்களுடைய சந்தோஷம், அதனுடைய சந்தோஷம் வேறு.
அந்த ஒரு சந்தோஷம் நீங்க கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் இந்த சீசன் வந்து ரொம்பவே இதுவா போயிட்டு இருக்கு, ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. என்ன ட்ரெண்ட்? சார் இல்ல சார் தெரியல என்ன ட்ரெண்ட். ஜிபி முத்து அப்படிங்கிறவர் வந்ததுல இருந்து கொஞ்சம் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நீங்க அதுக்கப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறம் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, எனக்கு வந்து என் செல்லை வேணாலும் எடுத்து பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒன்று தான் தெரியும். அந்த வாட்ஸ்அப்பில் கூட என்ன தெரியும்னா, எனக்கு யாராவது ஃபோட்டோஸ் அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு நான் திருப்பி அந்த ஃபோட்டோஸ் இல்லை வந்து ஏதாவது அனுப்புவேன் அவ்வளோதான். அந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என்னமோ சொல்லிங்க இல்லையா, அந்த மாதிரி யூடியூப்பு எதுவுமே நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த ஜிபி முத்து நீங்கள் சொன்ன உடனே வந்து அவர் ஃபஸ்ட்டு டே நான் எப்போவுமே முதல் நாள் மட்டும் யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன். அதாவது முதல் நாள் கலந்துக்கிற பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவர் உள்ளே போனாரா, ஏன்னா என்னையே இவர் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ பையனும் வீட்டிலேருந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் வந்து ஜிபி முத்துன்னு சொல்லி யூடியூப்பில் ஏன்னா இவ்வளவு உலகம் தெரியாத ஒருத்தராக இருப்பாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை அவர் ட்ரெண்டே அதுதான், அவர் பேசுகிறதே அப்படி தான் சொன்னாங்க. அப்போ அதில் பார்த்தது தான், அப்போ தான் நான் முத இவர் யாருங்கிறது தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, யாருன்னு கூட தெரியும். ஆனால் பிக் பாஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிக் பாஸ் போகும்போது இவருக்கு நம்மளோட ரிசம்பிளன்ஸ் கொஞ்சம் இருக்குன்னு யாரையா நினச்சிங்க? பிக் பாஸ் நான் பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். நான் நிறைய பெட்டியில் உங்ககிட்டயே கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னுடைய பிக் பாஸ் ஒன்றை கூட நான் பார்த்தது இல்லை, சீசன் ஒன்றை கூட நான் வெளியே வந்து பார்த்ததில்லை. அதே மாதிரி இது கமல் சார் வர்ற அன்னைக்கு அவர் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது சொன்னார்னா அப்போ நான் வீட்டில் இருந்தேன்னா அது மறக்காமல் அந்த சண்டையக்கல்ல பார்ப்பேன். ரொம்ப அழகாக அதுக்கான பதில் சொன்னீங்க. இப்போ நல்லா ஃபெமிலியராக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேஸ் ஆனதுக்கப்புறம் நான் முன்னாடி தீபாவளியில் பண்ணிட்டு இருந்த ஒரு சில விஷயம் இப்போ பண்ண முடியலப்பான்னு எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் 18 படம் சொன்னேன், 18 படம் நடிக்கும் பொழுதும் இரவு பகலா ஷூட்டிங் நடிக்கும் போதும் கூட நான் அந்த ஏவிஎம் கதையில் ஒரு டீ கடை இருக்குது அங்கே போய் டீ சாப்பிடுவேன். சாலிகிராமத்தில் ஒரு ரோட்டில் கேகே சாலில் ஒரு டீ கடை இருக்கும் அங்கே டீ சாப்பிடுவோம். ஏதாவது இப்போ டிஃபன் சாப்பிட்ணுன்னா ரோட்டுக்கடையில் சாப்பிடுவோம். காய்கறி வாங்கணுமா, இந்த நிமிஷத்து வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் என் ரேஷன் கடைக்கு போகிறதா, வாட்டர் பில் கட்டுறதா, டேக்ஸ் கட்டுறதா, பேங்க்கு போகிறதா, காய்கறி வாங்குறதா, அரிசி பருப்பு வாங்குறதா, அத்தனையும் நான் தான் நடந்து போய் பக்கத்தில் எடுத்து வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன், காய்கறிலேருந்து கீரையிலேருந்து. அதனால் எனக்கு அப்போ முன்னாடி பீக்கில் இருந்தமே என்ன இவரை பார்க்கவே முடியல இப்போ நடந்து போகிறார் அந்த இது வரவே வராது. ஏன்னா அன்றைக்கும் நான் நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கும் நான் நடந்து போயிட்டு வந்துட்டுருக்கேன். நான் பார்க்காம என்றைக்கு கிளாஸை ஏற்றி விட்டு போகிறனோ, அடுத்து நான் கொஞ்சம் ஒரு 10 நாள் ஷூட்டிங் இல்லைன்னு இறங்கி கொஞ்சம் காத்தாட வெளியே விட்டு வரலாமாங்கிறப்ப அப்போ கேட்பாங்க, ஏங்க என்ன இவ்வளோ நாள் ஆலயக்கான இப்போ ரோட்டில் வரைக்கும் ஒன்றும் படம் இல்லையா இப்போ அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் என்ன எப்பையும் போல் அவங்களோட சகஜமாக பழகினதுனால நமக்கு ஷூட்டிங் இருக்கா, பிஸியாக இருக்குமா இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு ரசிகர்களை நான் தினந்தோறும் சந்திக்கும் போதும், ஒவ்வொருத்தரும் எங்கள்கிட்ட செல்ஃபி எடுக்கும் போதும், அது எனக்கு ஒரு ஒரு நாளும் தீபாவளி தான். சூப்பராக சொன்னீங்க, தீபாவளி ஸ்பெஷல் அப்டேட்டாகவும் கொடுத்துருக்கீங்க. என்னோட கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது தமிழ் சினிமாவில் நிறைய பேர் சொல்கிறாங்க காமெடிக்கான படங்கள் அவ்வளோ வரதில்ல, காமெடி அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு. இப்போ தமிழ் சினிமாவில் காமெடிக்கு பஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அப்படி காமெடிக்கு பஞ்சம் இருந்தால் யோகி பாபியா இவ்வளோ பிஸியாக இருக்கார், வீட்டுக்கே போக முடியாத அளவுக்கு இல்லையா? அதனால் அவங்க அந்த ட்ரெண்ட்டு மாறும் பொழுது ரசனைகள் மாறும். இப்போ யோகி பாபு எல்லோரும் நல்லா ரசிக்கிறாங்க, அதனால தான் இவ்வளவு டைரக்டர்கள் விரும்புகிறாங்க, இவ்வளவு ப்ரொடியூசர்ஸ் விரும்புகிறாங்க. அதுபோல் நான் மட்டுமே சினிமா எடுத்துட்டுருக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொருத்தர் எனக்கு கவுண்டமணியனே ஃபுல் பீக்கில் இருந்தார், அதுக்கப்புறமா விவேக் சார் ஒரு பீக்கில் இருந்தார், வடிவேலன் பீக்கில் இருந்தார். நம்ம இப்போ நான் இப்போ இவ்வளோ பெருமையாக 18 படம் ஒரு வருஷத்தில் நடித்தேன்னு சொல்லும்போது அந்த டைமில் ட்ரை பண்ணவங்கலாம் என்ன வையாபுரி என்ன காமெடி பண்ணுறாருன்னு அவர் எல்லாத்தையும் போடுறாங்க அப்படின்னு சில பேர் பேசத்தான் செய்வாங்க. ஆனால் அதை நம்ம காதில் வாங்கக்கூடாது. அவருக்கு இப்போ நல்லா காமெடி பண்ணுறாரா, டைம் நல்லா இருக்கா, சந்தோஷமாக வரட்டும், அதுதான் என்னுடையது. அவருன்னு இல்லை, திறமை உள்ள கலைஞர்கள் யார் வந்தாலும் நான் கைகூப்பி வரவேற்பேன். ரொம்ப பாசிட்டிவாக ஒரு பதில் சொன்னீங்க. இந்த தீபாவளி உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. இந்த தீபாவளி உங்களோட செலிப்ரேட் பண்ணுறது எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம். நன்றி சார், நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். மீண்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் கோடைக்கு கூலாய் காட்டன் சாரீஸ், ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ், ட்ராவல் பேக், ஹாலிடே டிரஸ்ஸஸ். சூப்பர் சரவண சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.